விஜய் வந்து ஒரு மரக்கன்று நட்டிருந்தாரு. சோஷியல் கன்சர்னுங்கிறது வந்து வீட்டுக்குள்ள மரம் நடுறது இல்ல, வெளியில மரம் நடுறது. சோ ஆக்டர் விவேக் பார்த்து கத்துக்கோங்கன்னு சொல்லி நான் ட்வீட் போட்டிருந்தேன். சோ விவேக் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணிருக்காரு. நான் வந்து விஜய் கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணோம், ஏன்னா விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கோவப்படுறாங்கன்னு. பொது வாழ்க்கையில இருக்க எல்லாருமே, அது நடிகர் நடிகைகளா இருக்கட்டும், இல்லைனா அரசியல்வாதிகளா இருக்கட்டும், இல்லைனா வந்து தொழிலதிபர்களா இருக்கட்டும், விமர்சனங்களுக்கு உட்படுறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். ஏன்னா நானே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து என்னை பத்தி போயிட்டு தான் இருக்கு. ஆனா ரொம்ப தகாத அப்யூசிவான விமர்சனங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பதில் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் இதை ரெண்டு மூணு வாட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால தான் ஒரு மிரரா இது எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக தான் விஜயோட வைஃப் வந்து நான் இழுத்து பேசியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா விவேக் சார், இப்போ இந்த விஜய் ஆகட்டும், இல்ல சூர்யா ஆகட்டும், இல்ல மற்ற மேல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் மீரா மிதுன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க சொல்வீங்களா, இல்ல குரல் எழுப்பீங்களா, வாய்ஸ் கொடுப்பீங்களா? எனக்கு உங்க மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வரணும்னு ஆசைப்பட்டு பாலச்சந்தரால் கண்டெடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய பேர் எடுத்து இவ்வளோ வளர்ந்து நிக்கிற நீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு சுயம்புவா வளர்ந்த நீங்க எல்லாரும் கூட ஏன் இந்த மாதிரி கோலிவுட் மாஃபியாவோட கண்ட்ரோல்ல இருக்கீங்கன்னு வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் திஸ் இஸ் நாட் அ வெரி மச் வெல்கம் சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு ஆர் கோலிவுட் மீடியா. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் இந்த விஜய் சூர்யா யாரு? என்னமோ வந்து தே ஆர் த ஒன் ஹூஸ் லைக் ஹோல்டிங் அப் த ஹோல் ஆஃப் தமிழ்நாடு மாதிரி. அவங்க பே பண்ணி நாலஞ்சு மீடியாவுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. எவ்வளோ நாள் இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு உமனை வந்து இப்படி ஹராஸ் பண்ணி இவ்வளோ அகெயின்ஸ்டா பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும், எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. So, Vivek sir, why don't you suggest or why don't you put a tweet that Vijay and Surya should apologize to Miss Meera?